தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு ரவீந்திரநாத் குமார் அவர்களை தேர்தல் பிரச்சார முழுமையாக வெற்றி பெறுவதற்கும் மக்களுடைய நல்லாதரவை பெற்று மகத்தான வெற்றியை மாபெரும் வெற்றியை பெறுவதற்கும் அனைத்து இந்திய அன்னாதர முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுகின்ற 40 வெற்றி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு அருள்மிகு மஞ்சமலையான் ஐயனார் சுவாமிகளின் திருக்கோயில் வந்து நாங்கள் முதற்கட்ட பிரச்சாரத்தை இன்றைக்கு வழிபட்டு சுவாமிகளை வழிபட்டு தொடங்கியிருக்கின்றோம். இதயதம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய அருளாசியுடன் அனைத்து இந்திய அண்ணாதுரை முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற 40 வெற்றி வேட்பாளரும் உறுதியாக மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றியை பெறுவார்கள் என்பதை தெரிவித்துள்ளேன். பொதுவாக நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் இந்த பொது தேர்தலில் ஒட்டி பொதுமக்களுக்கு தமிழ்நாட்டிற்கு மக்களுடைய பாதுகாப்பிற்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆக்கப்பூர்வமான செயல்களை தொலைத்திட்டங்களை அறிவிப்பது வாடிக்கை. அந்த விதத்தில் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தலைக்கும் வெளிவந்திருக்கிறது. உறுதியாக இந்த தேர்தலுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனை கருத்துக்களும் நிறைவேற்றுவதற்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு உறுதியாக நடவடிக்கை எடுத்து அதை நிறைவேற்றும் என்பதை தெரிவித்துள்ளது.